இத வாங்க அவர் வரணுமா இதான் பணமா பொண்ணை கொடுத்து பணத்தை வாங்கிக்க யோ பெரிய மனுஷன் வியாபாரத்துல தான் பொருளை வாங்கிட்டு பணத்தை கொடுப்பாங்க இது வழிப்பறி பணம் முதல்ல பொண்ணு அப்புறம் அது திரும்பி போறதுக்கு செலவுக்கு வச்சிருக்கிறேன் இங்க திருட்டு பயம் அதிகம் அதனால எங்கிட்ட இருக்கு என்னையா பாட்டில் கொண்டு வந்திருக்க நான் போதைக்காக குடிக்கிறது இல்ல போற உயிரை நிறுத்துறதுக்காக குடிக்கிறேன் என் உயிரே இதுல தான் இருக்கு எல்லாருக்கும் உயிர் கூட்டுல இருக்கு உன் உயிர் பாட்டில இருக்கு பேசிட்டு நிக்காத பணத்தை வாங்கிட்டு பொண்ணது பண்ணா கொஞ்சம் ஏறு இப்ப வரும் பெரிய மனுஷா உன் பின்னாலேயே சிஐடி வந்து சொல்லிட்டியா பொண்ணை கூட்டிட்டு போன உடனே எங்களை எல்லாம் போலீஸ்ல மாட்டி வைக்க ஏற்பாடா ஆய் பொம்பளை யார் நீ நான் அவர் மனைவி என்னையும் இங்க வர சொல்லி உங்க கூட்டத்தை சேர்ந்த வஜ்ரவேலு போன் பண்ணியிருந்தாரு போன் பண்ணது உண்மைதா ஆனா நீதான் அவர் பொண்டாட்டிங்கிறத நான் எப்படி நம்புறது அவர் என் கணவர் தாமா அது உன் பொண்டாட்டியா உங்களை பார்த்தா புருஷன் மண்டாட்டியா தெரியல இது சிஐடி தான் இல்லம்மா நான் சொல்றது நம்பு அவர் ஒத்துக்கல நான் எப்படி நம்புறது நீங்க ரெண்டு பேரும் உண்மையான புருஷன் மண்டாட்டி தாங்கிறத ஆதாரத்தோட நிரூபிக்கணும் அப்பத்தான் உன் பொண்ணு வரும் என்னங்க நீங்க என் கணவர்னு ஒத்துக்கிட்டாதா தீபா நமக்கு கிடைப்பா என் மனைவிதான் நான் நம்ப மாட்டேன் இஷ்டம் இல்லாம அவர் ஒத்துக்கிறாரு அதை கேட்டு நீ மகிழ்ந்து போற உண்மையான புருஷன் மண்டாட்டியா இருந்தா இப்படி எல்லாம் நடந்துக்க மாட்டாங்க இதுல ஏதோ சூது இருக்கு வாங்க உங்க ரெண்டு பேரும் இந்த ரூமுக்குள்ள போட்டு பூட்டிட்டு போறேன் உண்மையிலேயே நீங்க புருஷன் மண்டாட்டி தான்ங்கிற நம்பிக்கை எனக்கு ஏற்பட்டுச்சுன்னா உங்க பொண்ணை கொண்டு வந்து ஒப்படத்து புரியுதா என்னங்க அந்த கொள்ளக்காரி என்னன்னு சொல்லிட்டு போறாளே அதுக்காக சொந்தம் கொண்டாடலாம்னு பாக்குறியா இந்த ஜென்மத்துல நம்ம ரெண்டு பேரும் ஒண்ணு சேர முடியாது நம்ம திட்டத்தோட முதல் கட்டம் வெற்றி தீபாவோட அப்பா தீபாவோட அம்மாவை பார்த்து இவதான் என் பொண்டாட்டின்னு சொல்ல வச்சுட்டேன் நீ போல காரிய வெற்றி இங்க பாரு இந்த ரெண்டு பசங்களும் அடிக்கிற லூட்டி சைக்க முடியல இவன் டாக்டரா வேஷம் போட்டுட்டு வரான் பீட்டிங் பாக்குறான்ற ராஸ்கல் அப்படியா எப்படி பா பீட்டிங் பார்த்தேன் அதெல்லாம் அவங்கிட்ட கேட்காத எழவே அவன் வ்யவஸ்தை கேட்டவன் திரும்பி பார்க்க ஆரம்பிச்சிருவான் எங்க அப்பாவும் அம்மாவும் சமாதானம் ஆயிட்டாங்களா செல்லம்மா எங்க அப்பா பெண்கையை கட்டுற பழக்கத்தை விட்டுட்டாரா அது என்ன பழக்கம் எங்க அம்மா மேல கோவம் வரும்போதெல்லாம் அவர் அப்படி கட்டுவாரு அத பார்த்து அம்மா அழுவாங்க அப்படியா தஞ்சாவூர் இதுக்கு என்ன வழி நீ என்ன பண்ற அவர் பின்கையை கட்டினார்னா உனக்கு உன் காதலர் ஞாபகம் வந்துருச்சுன்னு சொல்லி அப்படியே அவர் கட்டி பிடிச்சு லவ் பண்ண ஆரம்பிச்சிரு சிச்சி முதல்ல கன்றாவி அவர் கொள்ளக்காரி வேஷம் இப்போ அவ்வளோ பெரிய மனுஷன் நான் காதல் பண்ற வேஷமா தஞ்சாவூர் சுத்த லோ கிளாஸ் ஐடியாவா இருக்கே கேட்கறவங்களுக்கு தகுந்த மாதிரிதான் ஐடியாவெல்லாம் இருக்கும் நான் சொல்ற மாதிரி செய்யு அப்புறம் என்ன நடக்குதுன்னு பாரு அப்படியா நாளைக்கு வச்சுக்கிற லவ் சீன ஆமா நம்ம கோயம்புத்தூர் என்ன ஆனாரு கோயம்புத்தூர்காரர் என்ன இருந்தாலும் கெட்டிக்கார மனுஷன் தான் அவர் மட்டும் கொஞ்சம் ஏமாந்திருந்தா கனகா தங்கதுரைய பார்க்க பகதூர் பங்களாவுக்கே போயிருப்பா அவர் தான் சாமர்த்தியமா அவளை பாதி வெளியில மடக்கி ஒரு ஹோட்டல் எங்கேஜ் பண்ணிக்கிட்டு இருக்க அப்போ மரகதம்மா அவங்க பக்கத்து ரூம்லயே இருக்காங்க என்ன ஒருத்தர் பத்னியாவே வச்சுக்கிறேன்னு சொல்லியிருக்க அவரை தேடிதான் போய்கிட்டு இருக்கேன் நீங்க கூட்டிங்களேன்னுதான் இங்க வந்து வச்சுக்கிட்டோம் உன்னை பத்னியா அவர் வச்சுக்கிட்டோம் பார்ட் டைம்ல கொஞ்சம் என்ன கவனிச்சா போதும் பார்ட் டைம் தானே எவ்வளவு பணம் தருவீங்க பணமா இந்த மூக்குக்கே 30,000 ரூபாய் கொடுக்கலாம் கோயம்புத்தூர் குண்டுமல்லி மாதிரியா இருக்குதே யாரிமே இவன் தான் புருஷனா ஐயோ என் தம்பி நம்ம ஜம்புவும் மாயாண்டியும் வந்துட்டாங்க நீ போ காஃப்டும்டா ஓட்டு இருந்தா பத்தினியோட கொஞ்சம் ஈஸியா மூவ் பண்ண முடியாது ஹலோ யாரே கோயம்புத்தூர் காரரா கோயம்புத்தூர் கோயம்புத்தூர் நான் தான் கோயம்புத்தூர் காரா ஹலோ என்னங்க முதல்ல பேசுறது யாரு என் பொண்டாட்டி என் பொண்டாட்டி என்னது பொண்டாட்டியா அதுக்குள்ள கல்யாணமே பண்ணிட்டீங்களா
அதெல்லாம் ஒண்ணு இல்ல. இப்ப மரியாதையா சொல்லுங்க, உங்க பொண்டாட்டி யாரு? நானா அவளா? கொஞ்சம் அவ இவங்க மடியிலே சாஞ்சிருந்து என்னத்தையோ குடுக்கறானாமே. ஏண்டி என்ன தெரிய குடுக்கறேன்? ஐயோ, இங்க குடுக்கறது ஆம்பளை ஆம்பளை பத்தினியோட தம்பி. இந்த பொம்பளை இருக்கு, நீ வச்சுட்டு போப்பா. நீ போ. இத பாருங்க, அங்க ஏதாவது தப்பு தண்டா நடந்துச்சு, நான் இங்க பக்கத்து ரூம்ல இருக்கேன், ஜாக்கிரதை. இப்படிதான் என் பொண்டாட்டி, போற இடம்லாம் போன்ல தொலைப்பா. எனக்கு பச்சை மிளகா பஜ்ஜி சாப்பிட்ட மாதிரி உடம்பெல்லாம் எரியும். கண்ணா, மூக்குக்கு உனக்கு எவ்வளவு பணம் தரேன்னு சொன்னேன்? 30,000. இந்த கண்ணத்துக்கு தனியா 50,000 ரூபாய் ஒதுக்கலாம். லிப்ஸ் அதாவது உதடுகள், அதுக்கு 100,000 ரூபாய் தரலாம். இது ஒரு 1, இது ஒரு 1/2, அது ஒரு 30. 180,000 ரூபாய் மார்வாடி கிட்ட கடை வாங்கின மாதிரியே இல்ல. இந்த உடம்புக்கு என்ன தரலாம்னு கால்குலேட் பண்ணிட்டே இருக்கிறேன், தொகை தெரியவே இல்லை. நீங்க என்ன கொடுப்பீங்களோ எனக்கு தெரியாது, ஆனா சொன்னதை கரெக்டா கொடுத்துடணும். இல்ல என்ன பண்ணுவ தெரியுமா? என்ன பண்ணுவ? கட்டி தூக்கிடுவேன். அரிசி பருப்பு பாத்திரங்கள் இருக்கு, அடுப்பு மூட்டு ஆக்கி போடு, புருஷன்னா சாப்பிடட்டும். ஆமா, உனக்கு சமைக்க தெரியுமில்ல? நல்லா தெரியுமா? சந்தர்ப்பத்துக்காகத்தான் காத்துக்கிட்டு. என்னையா முறைக்கிற? புருஷன் பொண்டாட்டியா இருந்தா கட்டில் சுகம் மறந்து போனாலும் வட்டில் சுகம் மறந்து போகாதுன்னு சொல்லுவாங்க. என் சந்தேகம் நீங்கணும்னா இந்த பொம்பளை சமையல் பண்ணி போடணும், அதை நீ சாப்பிடணும், அப்புறம் தான் உன் பொண்ணு வரும். நான் சமைச்சா நீங்க சாப்பிடுவீங்களா? ஏ, சேவை செய்யலாம் நினைக்கிறியா? இந்த மாதிரி சின்ன உதவிகளை செய்து என்ன ஜெயிலுக்கு அனுப்புறத மறக்கடிக்கலாம்னு பாக்குறியா? அடிச்சவங்க வேணா மறக்கலாம், அடிப்பட்டவன் மறக்கவே மாட்டான். ஆமா, பெரிய மனுஷன். அப்புறம் ஏன் பின்னால கையை கட்டினா? அது என் பழக்கம். அதான் எங்க ஐநாரத்தான் பழக்கமும். என்ன சொல்ற நீ? இல்ல பெரிய மனுஷா, எங்க ஐநாரத்தான் நான் காதல் பண்ணணும்னா அவர் ஒரு சிக்னல் கொடுப்பாரு, அதான் இப்படி உன்ன மாதிரி பின்னால கை கட்டுவாரு. நானும் இப்ப வந்து உன்ன கட்டினா அதே மாதிரி கட்டிக்குவேன். இப்ப அந்த அத்தான் ஜெயிலுக்கு போயிட்டார். நான் இனிமே ஜென்ம ஜென்மத்துக்கு கையை பின்னால கட்ட மாட்டேன். கட்ட மாட்டே? கட்ட மாட்டேன். விட்டுட்டியா? விட்டுட்டேன். ஒரே ஒரு தரம் கட்டு. விட்டுட்டேன். ஆள விடு. பொம்பளை, ஏன் என்ன இங்கே நின்றுகிட்டு இருக்க? போய் சமையல கவனிப்போ. நான் சமைக்கிறது 10 நாள் கூட சாப்பிடாம அவர் இருக்காரு. ஆனா ராத்திரியில குடிக்காம அவரால் தூங்கவே முடியாது. நேத்து கொண்டு வந்தது ராத்திரியே சாப்பிட்டாரு. இன்னைக்கு இப்படியாவது ஏற்பாடு பண்ணு. அதுக்கு என்ன, காளி கோயில் பக்கத்துல சாராய விற்கிற கண்ணா இருக்கான், அவங்கிட்ட காசு கொடுத்தா எப்பேற்பட்ட சரக்கையும் கொடுப்பான். காசு கொடு, வாங்கிட்டு வரேன். காசா? என்கிட்ட ஒரு நகை இருக்கு, உங்ககிட்ட தரேன். அது வித்து எப்படியாவது வாங்கிட்டு வந்துரு. மல்லிகா, என்ன மல்லிகா பேசாம இருக்க? சாப்பிடலாமா? நீங்க எப்ப கூப்பிடுவீங்கன்னு காத்துக்கிட்டு இருக்கேன். உட்காருக்கு, சாப்பிடலாம். வீட்டுல உங்களுக்கு விதவிதமா சமைச்சு போடணும் நினைச்சேன், அதுக்கு நான் கொடுத்து வைக்கிறேன். இந்த காட்டுல இதை தவிர வேற ஒண்ணுமே கிடைக்கலீங்க. என்ன செய்து போடுறேன்? என்ன இருக்குது? செய்யற கையையும் அந்த பக்குவத்தையும் பொறுத்ததானே. உன கொஞ்சம் வச்சுக்க, இருக்கட்டுங்க, நீங்க சாப்பிடுங்க.
காட்டுக்கு போனதுக்கு அப்புறம் தான் சேர்ந்த இந்த சீதையும் ராமனும் பிரிஞ்சாங்க. பிரிஞ்ச இந்த ராமன் ரெண்டு பேரும் காட்டுக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் ஒண்ணா சேர்ந்த. இன்னும் கொஞ்சம் ரசம் ஊத்துட்டீங்களா? ஒரு மண்ணா கட்டி மேடம், இவ்வளவு நேரம் அந்த கொள்ளக்காரி ஜன்னல் வழியை நம்மளை பார்த்துட்டு இருக்க, அவன் நம்மளோட இருக்கா நடிச்ச நீயும் சோறும் நிறுத்துங்க. இந்த எச்சல் சோறு தான் எனக்கு இருக்கிற மிச்சம், அதையும் எரியணும்னா தாராளமா எரியட்டும்.